साराक्षसेन्द्रस्य वचो निशम्य तद्रावणस्याप्रियमप्रियार्ता सीता वितत्रा स यथा वनान्ते सिंहाभिपन्ना गजराजकन्या साराक्षसी मध्यगता च भीरुः वाग्भिर्भृशं रावण तर्जिता च कान्तारमध्ये विजनेव सृष्टा बालेव कन्या विललाप सीता सत्यं वदेयं प्रवदन्ति लोके नाकालमृत्युर्भवतीति सन्तः यत्राहमेवं परिभत्स्यमान जीवामि किञ्चित् क्षणमप्यपुन्ना सुखाद्विहीनं बहु दुःखपूर्णं इदं तु नूनं हृदयं स्थिरं मे विधीर्यते यन्न सहस्रदाध्य वज्राहतं शृङ्गमिवाचलस्य இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு இனி உயிரை வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாள். உயிரை வச்சுக்க கூடாதுங்கிறதுக்கு ரெண்டு காரணம். இந்த 10 மாசத்துல உயிரை விடணும்னு சீதை நினைச்சதே கிடையாது. எப்படி இருந்தாலும் ராமன் வந்துருவான், எப்படியாவது ராமன் வந்துருவான், இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், நாளைக்கு வருவான் அப்படின்னு நினைச்சாள். இன்னைக்கே உயிரை விடணும்னு நினைக்கிறாள் அப்படின்னா, ஒன்றும் இந்த வானரர்கள் ராவணன் இவர்கள்லாம் ராமனை பற்றி குறைவாக பேசினது, ரொம்ப மட்டமாக பேசினது இவளுக்கு தாங்கல்ல அந்த வருத்தம். அதை விட முக்கியமானது, ராவணன் என்ன பண்ணியிருக்கான், 2 மாதம் உனக்கு ஆயுசு உயிர் பிச்சை தரேன்ருக்கான். உனக்கு 2 மாதம் உயிர் பிச்சை, இந்த 2 மாதத்துக்குள்ளே என் இஷ்டத்துக்கு நீ இணங்கலைன்னா உன்னை நான் கொண்டுடுவேன்ருக்கான். இந்த உயிருக்கு சொந்தக்காரன் ராமனா ராவணனா? இந்த பிராணனுக்கு பிராணநாதன்னு சொல்கிறோமோனும் பிராணநாதா அப்படின்னு ஸ்திரீக்கள் தான் பர்த்தாவை பார்த்து சொல்லுவார். இந்த உயிருக்கு சொந்தக்காரன் நீ அப்படின்னு விருத்ராசுரன் சொல்கிறான். பகவானை பார்த்து பிராணநாதா அப்படிங்கிறான். இந்த பிராணனுக்கு நீ தான் சொந்தங்கிறான். அது மாதிரி உயர்ந்த பதிவிரதைகள் இந்த பிராணனுக்கு சொந்தம் கணவன். இவன் யார் என் உயிர் எடுக்கிறது? ரெண்டாவது இவன் 10 மாதம் கொண்டு வச்சபோது என்னென்னவோ கொண்டு கொடுத்தான், ஆகாரங்கள்லாம் கொடுத்தான், ஆபரணங்கள்லாம் கொடுத்தான், வஸ்திரங்கள்லாம் கொடுத்தான், கட்டில் மெத்தையெல்லாம் கொடுத்தான், வாசனா திரவியங்கள்லாம், கந்தானுலேபனங்கள் பூசிக்கிறதெல்லாம் எதையுமே தொடலை சீதை. திரும்பி பார்க்கல, ஒரு தீர்த்தம் அந்த ஊர்லேருந்து எடுத்து சாப்பிடல, கைகாலெல்லாம் அலம்பிப்பாளைய தவிர தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டாள். இப்படி இவனோடத்தை எதையுமே தொடாமல் எழுத்துக்காமல் இருந்துவிட்டு இப்போ 2 மாதம் உயிர் பிச்சைன்னு சொல்லியிருக்கான். இவன் என்ன உயிர் பிச்சை நமக்கு கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறாள். சரி, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து மாட்டின்னுட்டாள். சாராட்சசேந்திரஸ்ய வச்சோ நிசம்ய, இந்த யானைக்குட்டி இருக்கு பாருங்க, அதுவும் பெண் யானைக்குட்டி இருக்கு, சிங்கங்களால் சூழப்பட்ட நிலையில் அது எப்படி பயப்படுமோ, இங்கேயும் அங்கேயும் அப்படி திரும்பி திரும்பி நடுங்கும், சுற்றி சிங்கங்களாக நிற்கிறதே அது மாதிரி பயப்படுறாள். ராராட்சசி மத்ய கதா சபீரு வாக்பிர்பிருஷம் ராவண தர்ஜிதாச்ச, இப்படி எல்லாராலையும் பயமுறுத்தப்பட்டு ஒரு நிலை வந்த உடனே அப்போ நினைக்கிறாள். மகான்கள்லாம் சொல்லுவார்களே, சத்தியம் பதேதம் பிரபதந்தி லோகே நகால முர்த்தியுர் பவதீதி சந்தா. உரிய காலத்தில் தான் முர்த்தி வரணும், அகாலத்தில் முர்த்தி வரக்கூடாது. வயசான வாழை பாருங்கோ, எப்போ என்ன எப்போ என்ன எப்போ ஐஷன் போக மாட்டான், என்ன எப்போ ஐஷன் போக மாட்டான் அப்படின்னே சொல்லிகிட்டே இருப்பாள். அவள் அதுக்கு ரெடியாக இருக்கா, மனசெல்லாம் பிளாங்க் ஆகிடுத்த வாளுக்கு, வாழற வயசில் உயிர் போகிற போகிறது அப்படிங்கிற நிலை வந்தா அப்போ எப்படி தவிக்கும்? சொல்லுவார்களே வாழற வயசில் உயிர் போகக்கூடாது அப்படின்னு. இப்படி ஒரு நிலை வந்தது, இப்படி என்னுடைய ஒரு துக்கத்துக்கு எல்லையே இல்லாமல் இருக்கேன். நுணம் அங்கே ராதனரியா சஸ்திரைஷ்டிதைஷேத்ய சி ராட்சசேந்திரா தஸ்மின்னாகச்சதி லோகநாதே கர்ப்பஸ்தஜம் தோரிவ சல்ய கிருந்தாக. சரி, உயிரை விட்டுடலாம், உயிரை விட வேண்டாம் வச்சுக்கலாம்னா, சின்ன வயசில் உயிரை விடக்கூடாது, அதை விட பெரிய துக்கம் கிடையாது, உயிரை விட வேண்டாம்னா இவன் நிச்சயமாக கொல்லுவான். கொல்றத எப்படி கொல்லுவான்னால், எல்லாருமாலையும் கொல்ல மாட்டான், கர்ப்பஸ்தஜல் ஜந்தோரிவ சல்ய கிருந்தகான்னா எல்லாம் இருக்குது நம்ம புராணங்கள்ல. எனக்கு சொல்ல வரேன், சல்ய கிருந்தர்கள்னு நாவிதர்களுக்கு பெயர், சவரமன்றாவத்தெல்லாம் அவளுக்கு பெயர். அது ஒரு காலத்தில் அவர்கள் தான் வைத்தியர்கள். 2 விதமாக இருக்கும் வைத்தியம்,
ஆயுர்வேத மருந்து கொடுக்கறவா ஒரு விதமா இருப்பா இந்த உரம்ப கட் பண்ணி தேத்து தேச்சி இதெல்லாம் பண்றதெல்லாம் உண்டு இந்த இந்து மதத்திலேயே உலகத்துல முத முதல்ல ஆபரேஷன் எல்லாம் பண்ணப்பட்டதுங்கிற ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு சுஷ்ருத் சம்ஹிதைன்னு பேர் அதுக்கு இந்த வைத்தியங்களே பாகங்களே ரொம்ப வேண்டாம் வெளிநாட்டுக்காரன் வந்து தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாலும் நினச்சிக்க வேண்டாம் கண்ணப்ப நாயனார் காலஹஸ்தீஸ்வரரை பார்த்து கண்ணிலேருந்து ரத்தம் அடியறது அப்படின்ற உடனே தன் கண்ணை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணது எதுக்கு ஊனுக்கு ஊன்கிறார் சேக்கியாரங்க அந்த கண்ணுக்கு பதிலாக இந்த கண்ணை வச்சு வைத்தியம் பண்ணினா கண்ணு தெரிய ஆரம்பிக்குங்கிறதுக்காக தான் தன் கண்ணை கொடுக்க வந்தார் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து முத முதல்ல கண்தானம் பண்ணணும்னு வந்தவரே கண்ணப்ப நாயனார் தானே அப்போ கண்தானம்னு ஒன்று இருந்திருக்குன்னு தெரியறதோனும் ஒரு கண்ணை எடுத்து இன்னூத்தட்டை வைக்க முடியும் அப்படிங்கிற டெக்னாலஜி இந்த தேசத்தில் இருந்திருக்கு இதெல்லாம் மறைக்கப்படுறதே தவிர எல்லாம் இருக்குது அதெல்லாம் தான் நோண்டி எடுத்து பார்க்கணும் நாம் நம்ம புராணங்களில் இதிகாசங்களில் சாஸ்திரங்களில் எத்தனை டெக்னாலஜி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கர்ப்பத்துக்குள்ளே ஒரு குழந்தை மரிச்சா அதை எப்படி எடுக்க எடுப்பாருங்கிறத சொல்கிறாளுங்க கர்ப்பஸ்த ஜந்தோதிவ சல்ய கிருந்தாக எப்படி எடுப்பார்கள்னா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுப்பார்களாம் அதை அந்த கட் பண்ணி எடுக்கிறவர்களுக்கு தான் சல்ய கிருந்தர்கள்னு பேர் அது எப்படி ஒரு கையை கட் பண்ணு விரலை கட் பண்ணுவாள் கையை கட் பண்ணுவாள் முழங்கையை கட் பண்ணுவாள் அப்படிங்கிற மாதிரி இந்த ராவணன் அப்படி கொல்லுவாள் ஒரே நாளில் மார்பில் கத்தியை ஊற்றி கொண்டு விட மாட்டான் முதல்ல விரலை கொள்ளுவான் எடுப்பான் அப்புறம் கையை வெட்டுவான் காலை வெட்டுவான் காதை அறுப்பான் கண்ணை நோண்டுவான் நாக்கை அறுப்பான் இப்படி எப்படி ஒவ்வொரு பார்ட்டாக சொன்னதை கேட்குறியா சொன்னதை கேட்குறியா சொன்னதை கேட்குறியான்னு ஹிம்சை பண்ணுவானே அந்த ஹிம்சைக்கு பயப்படுறாள் ஹரா அம்மா சத்யவிரதா தீர்கபாகோ ஹாப் ஹரா மகாலக்ஷ்மணா சமித்ரே ஹாராம மாதா சகமே ஜனன்யா ஏஷா விபத்யாம்யஹமல்பபாக்யா மகர்ணவே நௌரிவ மூடவாதா எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு ஒரு பெரிய படகுல எல்லாரும் டிராவல் பண்ற சமயத்தில் அந்த கப்பலில் ஒரு பெரிய புயல் காத்து வந்து அந்த கப்பலை பெரட்டி போட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எல்லாரும் கவிழ்ந்து உடஞ்ச கப்பலோட அந்த பாகத்தை பிடிச்சிருந்து சமுத்திரத்தில் தத்தரிச்சுண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புழைச்சவா இருக்கிறவா கரையேறுவாளும்னா அது மாதிரி இந்த குடும்பம் சின்ன பின்னம் ஆயிடுத்து ஹாராமா ஹாலக்ஷ்மணா ஹா சுமித்ரே ஹா கௌசல்யா ஹா மம மாதா கௌசல்யா எங்கேயோ போயிட்டால் சுமித்ரா எங்கேயோ போயிட்டால் லட்சுமண சுவாமி எங்கேயோ போயிட்டால் ராமர் எங்கேயோ போயிட்டார் எங்கள் அம்மா எங்கேயோ இருக்கா எங்கள் அப்பா எங்கேயோ இருக்கா நான் எங்கேயோ இருக்கேன் எங்கேயோ உயிரை விடுறேன் புயல்ல மாட்டின்ற படகுல உள்ளவர்கள் மாதிரி எங்கள் குடும்பம் ஆயிடுத்தேன் எல்லாருக்குமே முருத்தி ஒவ்வொரு விதமாக வருவான் ஒவ்வொரு ரூபத்தில் வருவான் சொன்னானே லக்ஷ்மணன் அன்னைக்கு அண்ணா இது மான் இல்லைன்னா இது வந்து மாரீச்சனண்ணா அப்படின்னு சொன்னானே இந்த புத்திக்கு எட்டல்லே நுணம் சகாலோ மிருக ரூபதாரி மாவல்பாகியம் லுலுபே ததானீம் எத்ரிய புத்திரம் விசசர்ஜ மூடார் ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்சே என்ன அபூர்வமான பதப்பிரயோகங்கள் வால்மீகி எல்லாருக்கும் மூர்த்தி ஒவ்வொரு ரூபத்தில் வருவான் மிருக ரூபதாரி எனக்கு மான் ரூபத்தில் வந்திருக்கார் அல்பபாகியம் ஏதாவது இது வரைந்து ஏதாவது ஆசைப்பட்டிருக்கேனா இப்படி மான் மேலே போய் ஆசைப்பட்டேனே என் வாழ்க்கையில் அதனால ஆரிய புத்திரம் விசசரிஜா லக்ஷ்மணனை இது ராமரை இழந்தேன் மானை போய் பிடிச்சிருந்து வாங்கோ அப்படின்னு சொன்னதுனால தானே ராமர் கிளம்பி போனார் ராமானுஜம் கவனிச்சு கேட்கணும் ஆரியபுத்திரம் ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம்னு மூணு பேரை சொல்றார் ராமனை இழந்தேன் ஆரியபுத்திரன் ராமானுஜம்னா ராமனுக்கு தம்பி யாரு லக்ஷ்மணனா இல்லை ராமனுக்கு அடுத்தது பரதன் தான் பரதனை இழந்தேன்னு சொல்லுவானேன்னால் பரதனை பத்தி தப்பா சொல்றாளோ நீ தான் வரல லக்ஷ்மணா பரதன் சொல்லி இந்த யோஜனையை சொல்லி கொடுத்துதான் நீ வந்திருக்க காட்டுக்கு என்னை மனைவியா அடையணுங்கிறதுக்காக வந்திருக்கே அப்படின்னு சொன்னாலோனோ அதை நினைச்சு வருத்தப்படுறார் ராமானுஜம் இந்த ராமானுஜம்னு சொல்லுவானேன்னால் அதே மாதிரி இந்த ராமானுஜம்னு சொன்னது லக்ஷ்மண லக்ஷ்மண பூர்வஜன்ச அப்படின்னு சொல்றது பரதனை இந்த ராமானுஜம்னு லக்ஷ்மணன் நேரடியாக சொல்றார் லக்ஷ்மணன் சொல்லாம ராமானுஜன்னு சொல்லுவானேன்னால் ராமன் எப்படி ஏகதாராவிரதமோ அது மாதிரி ஏகதாராவிரதத்தோட கூடியவன் லக்ஷ்மணன் ஒரு பரம பவித்திரமான வாழ்க்கை வாழறவன் அவனப்பே நாம் குறை சொன்னதுனாலதானே இந்த கஷ்டம் வந்தது லக்ஷ்மண பூர்வஜஞ்ச லக்ஷ்மணனுக்கு முன்னாடி உள்ளவன்னால் பரதன் அவனையும் குறை சொன்னமே ஹராமா சத்யவிரதா தீர்க்கபாகோ
हा पूर्ण चंद्र प्रतिमान वक्त्रा हा जीवलोकस्य हितः प्रियश्च वध्याम् नमाम् वेत्थिः राक्षसानाम். ஆமா, ராவணன் தூக்கின் போனான் அப்படின்ன உடனே இன்னைக்கு வருவேல் நீங்க, நாளைக்கு வருவேல், இந்த வாரம் வருவேல், இந்த மாசம் வந்துருவேல், இப்ப வருவேல், அப்ப வருவேல்னு நினைச்சேனே, வரலையே ராமா. ஏ ராமா, என்ன வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டேலா, என்ன மறந்துட்டேல ராமா? இவன் தூக்கில் போகப்பட்டவள், 104 அபகரிக்கப்பட்டவள், தொடப்பட்டவள் அப்படின்னு என்னை விட்டுட்டேலா? என்ன மறந்துட்டேலா நீங்க? இந்த 10 மாசத்துல ஹராமா உங்களை நான் மறக்கவே இல்லையே ராமா. சத்தியம் ரத்தா, எப்பப்பாரு சத்தியம் சத்தியம் சத்தியம்னாலே. காட்டிலெல்லாம் நடந்து வர சமயத்தில் காலில் முள் குத்துனது, கல் குத்துறது, எனக்கு நடக்க முடியல, வழி தாங்கல, கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையில் எல்லாருக்குமே உள்ளது தானே அது. அப்படி சொன்னேன்னா அப்போ ராமர் என்ன பண்ணுவான், தர்மத்தை சொல்லுவான், பொறுத்துக்கோ சீதை, இதெல்லாம் சரியாக போயிடும், அப்பா அவனுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுங்கிற தர்மம் கிடைக்குமா நமக்கு, சத்தியம் கிடைக்குமா அப்படின்னு என்னை சமாதானப்படுத்துவேலே, அந்த சத்தியம் அந்த தர்மம் அப்படின்னு நினச்சி அதுக்காக எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துட்டேனே, அதுக்கு பலன் இதுதானான்னு கேட்டான். இப்படி இப்படி தான் இப்படி வந்து மாட்டிக்கிறது தான் கஷ்டமாக பலனாக. அதுக்கு தீர்க்கபாகு, ஒரு கையாளாகாதவனை நான் கல்யாணம் பண்ணிக்கலையே, என் பர்த்தாவுக்கு இப்போ சக்தி கிடையாது, 10 பேர் என்னை பிடிச்சி இழுத்தான்னா, ஒருத்தனை கூட எதுக்கிறதுக்கு அவர்கிட்ட தெம்பு கிடையாதுன்னா, என் கணவனோட நிலைமை அப்படி இருந்தால் நோஞ்சாலாக இருந்தாலுமே போராடுவான். நீங்கள் அப்படி உள்ளவர் இல்லையே, 14,000 ராட்சசர்களை 1.5 மணி நேரத்தில் கொன்ன உங்களுடைய வீரியத்தை நான் பார்த்துருக்கேனே, தீர்க்கபாகோ. அப்போ ஏன் என்னை வந்து காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கல, என்னை மறந்துட்டேலா? எனக்கு மறக்கலையே ராமஹா பூர்ண சந்திர பிரதிமான வக்தரா, அந்த சந்திரன் போல உள்ள அந்த முக மண்டலம் இருக்கே, அது அப்படியே இன்னும் ஞாபகம் இருக்கேன். ஹா ஜீவ, என்னங்க நீ எங்கிட்ட நீங்கள் பெரிசாரா, என்னுடைய மனைவி அப்படிங்கிற ரீதியில் எங்கிட்ட நீங்கள் பிரிய வைக்க வேண்டாம். ஒரு ஜீவராசிகள்கிட்ட வைக்கப்பட்ட பிரியம் எங்கிட்ட வைக்கப்பட்டால் கூட நான் காப்பாற்றப்பட்டவளாக ஆயிருப்பேனேன்றா. ஜீவகாருண்யம்ங்கிறது ரத்தத்தில் ஊறினது பகவானுக்கு. ராமேஸ்வர வம்சன் ஒரு கதை சொல்லுவார், தண்டகாரண்யத்தில் தான் ஒரு நாளைக்கு ராமர் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வில்லு எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு சந்தியானம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பேட்டு வந்து பார்க்குறார், அந்த வில்லினுடைய அடியில் ஒரு தவக்கலையினுடைய கால் மாட்டின்னு அது அப்படியே கண்ணீர் விட்டு நிற்கிறது. உடனே ராமர் என்ன பண்ணார், அந்த வில்லு எடுத்துட்டு அந்த தவக்கலையை தடவி கொடுத்து, நான் வில்ல வைக்கிறேன்னா ஒரு சவுண்டு கொடுக்கக்கூடாதா, நீ இங்கே இருக்கேன்னு சொல்லக்கூடாதா அப்படின்ன உடனே அது சொன்னதான், என்ன பாம்பு பிடிக்க வருது, பள்ளி பிடிக்க வருது, வேறு ஏதாவது ஆபத்து இருந்ததுன்னா அப்போ ராம ராமான்னு சொல்லுவேன், வெளியிலேருந்து ஆபத்து வந்தால் ராமான்னு சொல்லுவேன், ராமன்ட்டேருந்து ஆபத்து வந்தால் நான் யாரை கூப்பிடுவேன்னு தான். அது மாதிரி ஒரு ஜீவகாருண்யம் ராமரோடது அப்படிங்கிறார். அப்படி பிரசித்தியாச்சே, நீங்கள் வந்து ஒரு மனைவிங்கிற ரீதியில் என்னை நீங்கள் கௌரவப்படுத்தி அழிச்சு போகணும் காப்பாற்றணும்னு நான் நினைக்கல, அந்த ஒரு ஃபிட்டு அந்த தகுதியானது எனக்கு பேடுத்துன்னு எனக்கே தெரியறது லோக ரீதியாக. நான் வந்து வாசலில் வீட்டில் குடும்பம் நடத்தலைன்னாலும் உங்கள் வீட்டோடு சேர்ந்து என்னை வச்சுக்கிற அளவுக்காது என்கிட்ட கருணை இல்லையா உங்களுக்கு, வத்யாம் நாம அப்படி இருந்தால் கூட நான் ரட்சிக்கப்பட்டவளாக ஆயிருப்பேனே, இப்போ நான் ராட்சசிகளுக்கு மத்தியில் உயிரை விடுற மாதிரி என் நிலைமை வந்திருக்காதே. வத்யாம் நமாம் வேத்தி ராட்சசானாம் அனன்ய தெய்வத்வமியம் க்ஷமாச்ச பூமௌச்சசையாமிய நியமஸ்ச தர்மே பதிவிரதாத்வம் விபலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவ மானுஷானாம் மோகோஹி தர்மச்சரிதோ மயாயம் ததைக பத்னித்வமிதம் நிரர்த்தம் யத்வம் ந பஸ்யாமி க்ருஷா விவர்ண ஹினாத்வயா சங்கமனே நிராச. அனன்ய தெய்வமா இருந்தேனே நான், அந்யம் அனன்யம், வேற யாரும் தெரியாது. நாரத பக்தி சூத்திரத்தில் பக்தியை பற்றி சொல்லும்போது அனன்ய பக்தி அப்படின்னா என்ன, அந்யாஸ்ரயானாம் தியாகோ அனன்யதா அப்படிங்கிறார். பொதுவாக நம்மளுடைய பக்தி எப்போ ஏற்பட்டதுன்னால் கஷ்ட நிவர்த்திக்கு தான் தெய்வத்துக்கிட்ட போகிறோம். பெரும்பாலாக ஒரு தெய்வத்துக்கிட்ட போவோம், அந்த கஷ்ட நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா அந்த தெய்வத்தையே வழிபட்டுருப்போம். அந்த தெய்வத்தை வழிபட்டு வழிபட்டு கஷ்ட நிவர்த்தி ஆகலைன்னா வேறு யாரோ சொல்கிறா, இந்த கோவிலுக்கு போ, திருப்பதிக்கு வேண்டிக்கோ, உனக்கு கஷ்ட நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னான்னா திருப்பதிக்கு போவோம். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வேண்டிக்கோ, உன் கஷ்டம் பெரிசியாக போயிடும் அப்படின்னு சொன்னான்னா வைத்தீஸ்வரன் கோவில் போகும், போவோம். நாம் சுவாமி மலைக்கு வேண்டிக்கோ, உன் கஷ்டம் போயிடும் அப்படின்னு சொன்னால் சுவாமி மலைக்கு போவோம். நம்மளை பொறுத்த பரியந்தம் அந்த தெய்வத்துக்கிட்டலாம் நமக்கு மதிப்பு உண்டே தவிர தப்பற கிடையாது.
ஒரு தெய்வத்துக்கிட்ட நமக்கு தற்பெரை இருந்ததுன்னா இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போகணும்னு தோணாது. ராமபத்ர தீட்சிதர்னு ஒரு மகான் திருவிசங்கல்லூரில் இருந்தார். அவர் சரித்திரத்தில் ஒரு சம்பவம், அவருக்கு வயத்தவலி உண்டு. இந்த ராம வழிபாட்டு முறையை எழுதினவர் அவர். பகவானை எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நூலே எழுதியிருக்கார் அவர். ராம தசாவரண யந்திரம்னு வச்சு பூஜை பண்ணினவர். வயத்தவலி வந்தா எல்லாருமே சொல்லுவாள், நீ அந்த தெய்வத்தை வேண்டிக்கோ, இந்த தெய்வத்தை வேண்டிக்கோன்னு. அவர் வேண்டிக்க மாட்டார். ஏன்னா என் ராமனால் ரட்சிக்கப்படாத, காப்பாற்றப்பட முடியாத, போக்க முடியாத வயத்தவலி இன்னொரு தெய்வத்தினால் போக்கி எனக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைன்னார் அவர். மற்றொரு தெய்வம் தன்னை உண்டு என நினைந்தியம் பெம்மான் கற்றில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யர்த்தம் மெய்யும் அணிவாச்சக பெருமான் சொல்கிறார். மற்ற மோர் தெய்வம் தன்னை உண்டு என நினை. அப்போ மற்ற தெய்வங்கள்லாம் இல்லையானால் இருக்கு, எல்லா தெய்வமும் இருக்கு, இப்படி கை நீட்டு விட முடியாது. அனன்ய தெய்வத்தும் நயம் நான் யாச்சே. எல்லா தெய்வங்கள்ட்டையும் நமக்கு பக்தி உண்டு, மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கேட்கறது ஒத்தட்டை தான் கேட்கலாம், நூத்தட்டை போய் கேட்டு எல்லாத்தையும் மனை கூட பிறந்தவன்ட்ட பிரியமாக இருப்பால், மச்சனன்ட்ட பிரியமாக இருப்பால், மாமனார்கிட்ட பிரியமாக இருப்பால், ஒரு பெண்ணு பிள்ளைகிட்ட பிரியமாக இருப்பால், எனக்கு ஒன்று வேணும்னு கணவனை தவிர நூத்தட்டை கேட்டுருவலா கேட்டுருமா? பிரியம் யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த எதிர்பார்ப்புங்கிறது கணவன்ட்ட தானே இருக்கும். அது மாதிரி ராமனை தவிர இன்னூத்தனை நான் வழி கேட்க மாட்டேங்கிறார் ராமபத்ர தீட்சிதர். அது மாதிரி உள்ளவன் அது சீதையை, சீதை தான் அதுக்கு வழிகாட்டிய. இன்னூத்தரை பற்றி எனக்கு பல தெய்வங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த தெய்வத்தை பிரார்த்திச்சுக்கலாம், அந்த தெய்வத்தை பிரார்த்திச்சுக்கலாம்னு சொல்லலாம். எனக்கு ஒன்றை தவிர ஒரு தெய்வமே தெரியாதே ராமாங்கிறாள். அனன்ய தெய்வத்வமியம் க்ஷமாச்ச பூமௌச்ச செய்யா. இது மூணு நிலையில சீதைக்கு கஷ்டம் வந்து மூணு நிலையிலையும் சொல்கிறாள். அயோத்தியில் சௌக்கியமாக இருக்கிற சமயத்தில் ராமனையே தெய்வமாக நினைச்சாளுங்கிறது ஒரு வகை. இப்போ லங்கையில் ராவணனால் கஷ்டம் வந்தபோது சொன்னாளுங்கிறத காட்டிலும் பின்னாடி ராமனால் காட்டில் கொண்டு விடும்போதும் சொல்கிறாள் ராமோ தெய்வத்தமிதி அப்படின்னு. தியாகராஜ சுவாமிகளுடைய சரித்திரமே அப்படி தானே. அவருடைய அண்ணா ஜப்பியேசர் ஒரு கோபத்தில் கொண்டு போய் அவர் பூஜை பண்ண அந்த தியாகராஜ சுவாமிகள் பூஜை பண்ண அந்த ராமரை கொண்டு போய் காவேரி ஆற்றுல போட்டுடுறார். அந்த ராமரை நினச்சி பல நாட்கள் ஆகாரம் தீர்த்தம் இல்லாமல் தவிக்கிறார், கதர்றார். அப்போ ஒரு கீர்த்தனையில் சொல்கிறார், எனக்கு பல தெய்வங்களை தெரியும், பல தெய்வங்களை நான் பூஜை பண்ணியிருக்கேன், பல தெய்வங்கள்ட்ட நான் பிரார்த்திப்பேன்னா நான் போய் நீ இப்போ உன்னை காணும்னு உடனே இப்போ இன்னொரு தெய்வத்துக்கிட்ட வேண்டலாம். இந்த நம்ம சாமான் காணாப்படுத்துனா கார்த்தவீரியார்ஜுனுக்கு வேண்டிக்கோ, அந்த தெய்வத்துக்கு வேண்டிக்கோ, இந்த அம்பாளுக்கு வேண்டிக்கோ அப்படிலாம் சொல்கிறா பார்த்தீங்களா? அது மாதிரிலாம் போய் வேண்டிக்கிறாளே, கயிறு முடிஞ்சுட்டு வராளே, அது மாதிரி இல்லையே ராமா. நன்னுவைய தியாகராஜனு த மறு கேளரா அணி நீவனுசு. இந்த ஹிருதயத்தில் அந்தரங்க மூணு ஒன்றை தவிர இன்னூத்தருக்கு இடம் கிடையாது. நான் இன்னூத்தர் எப்படி எனக்கு தெரியும், தெரிஞ்சான்னா நான் போய் கேட்கறதுக்கு அப்படிங்கிறார். அதுபோல சீதை சொல்கிறாள், உன்னை தவிர இன்னூத்தரை தெரியாதே ராமா. ஒரு பதிவிரத்தை கணவன் வெட்டி பிரிஞ்சிருக்கும்போது எப்படி இருக்கணுங்கிற பதிவிரதாத்வம் விபலம் மமேதம். அந்த சாஸ்திரப்படி நான் இருந்தேனே, அந்த தர்மப்படி இருந்தேனே, அந்த தர்மம் அந்த புண்ணியம் அதெல்லாம் கரையாதா பொய்யா? நன்றி கெட்டவனுக்கு செஞ்ச உதவி மாதிரி அதெல்லாம் பலிக்காமல் போயிடுமா? கிருதம் கிருதக்னே சிவமானுஷானாம் மோகோஹி தர்மச்சரிதோ மயாயம் ததைக பத்னித்வமிதம் நிரர்த்தம் யாத்வாம் ந பஷ்யாமி கிருஷா. என்னுடைய தர்மங்கள்லாம் என்னை கை விட்டுடுத்து. ஒரு பத்னி ஒரு பர்த்தா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதே அதனுடைய அடிப்படையில் தானே நான் வாழ்ந்தேன். இப்படி உங்களை விட்டு பிரிஞ்சு இப்படி வெளுத்து போனேன், இழைச்சி போனேன், வாடின சரீரத்தை நீங்கள் பார்க்கலையா ராமா? நீங்கள் என்ன பண்ணுவேள்? 14 வருஷம் ஆச்சுன்னா கிளம்பி நீங்கள் போயிடுவேள் அயோத்திக்கு. பிதுர்நி தேசம் நியமேன கிருத்வா வனநிவிருத்தரித்த
ஸ்திரீபிஸ்ஸுமன்யே விபுலேக்ஷநாபிஹி தும்ரம்ஸ்யசே வீதபயக்ருதார்த்தஹ. 14 வருஷம் முடிஞ்சா என்னை விட்டுடுவேன். ஏன்னா நான் முக்கியமா பரதன் முக்கியமானா உங்களுக்கு பரதன் தான் முக்கியம். 15வது வருஷம் முதல் தேதி நீங்கள் வரலேன்னா நான் உயிரை விட்டுடுவேன்னு பரதன் சொல்லியிருக்கான். அதனால் நீங்கள் பரதனை பார்க்க போயே ஆகணும். அங்கே போனால் உங்களுக்கு உடனே ராஜ்யத்தை ஒப்படைப்பான், பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான். எல்லா தேசத்து ராஜாக்களுக்கும் பத்திரிக்கை போகும், பட்டாபிஷேக நியூஸு. பத்திரிக்கை இல்லாமல் நியூரு நியூஸ் போகும். என்ன, காட்டுக்கு போன இடத்துல சீதை மிஸ் ஆகிட்டால், இப்போ ராமர் வந்து தனி ஆளாக இருக்கார், ராமனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்குறதா இருந்தால் யாராவது கொடுக்கலாம் அப்படின்னு உடனே எல்லா ராஜாவும் பொண்ணை பற்றி 25, 30, 35, 40, 45 வயசுலலாம் பொண்ணை வச்சுன்னு நிற்கிறா. நல்ல வரன் ராமன் இது மாதிரி விட்டால் கிடைக்காதுன்னு எல்லாரும் வந்து ராமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லுவான். நீங்களோ கருணாமூர்த்தி, ஒத்தன்ட்ட சொல்லி ஓகேன்னு சொல்லி, ஒத்த மாட்டேன்னு சொன்னான்னா அவன் வருத்தப்படுவானேன்னு எல்லா பொண்ணை எல்லா ராஜாக்கள்கிட்டையும் சம்மதித்து எல்லா ராஜாக்களோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிண்டு தும் ரம்சியசே வீதபய கிருதார்த்தா, நீங்கள் சௌக்கியமாக இருக்க போகிறேன், உங்களை நம்பி நான் இந்த மண்ணாக போகிறேன். ஒரு க்ஷணத்தில் இப்படி பேசலாமா? இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காளே ராமனோட அந்த குணம் தெரியாதான்னா, அதெல்லாம் என்ன சொன்னாலும் ஒரு ஸ்திரீக்கு அகாலத்தில் மரணம் வந்தால் என்ன நினைவு இருக்குங்கிறத காமிக்கிறது இந்த இடம். உயிர் காலத்தில் உயிரை விட்டால் விஷயம் இல்லை, இளம் வயசில் உயிரை விடுறதே. இப்படி நாம் உரிமை கொண்டாடின கணவனை 100 உரிமை கொண்டாடுவாளேங்கிற எண்ணத்தில் தான் உயிரை விடுவாளா, அந்த கணவனை விட்டுவிட்டு போகிறமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான். அந்த எண்ணத்தில் இவள் வருத்தப்படுறாள். உயிரை விடலாம்னா வச்சுக்கலாம்னாலும் அதுக்கு வழி கிடையாது, விடலாம்னாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று விஷம் இருந்தால் உயிரை விடலாம், கயிறு இருந்தால் உயிரை விடலாம், கத்தி இருந்தால் உயிரை விடலாம். இங்கே யார் கொடுப்பா? விஷஸ்ய தாத்தா நஹிமேஸ்தி கஷ்டித் சஸ்திரைஷ்டவாவேஷ்மனிராட்சசஸ்யே. இப்படிலாம் வருத்தப்பட்டு அப்புறம் யோஜனை பண்ணி கத்தி எதற்கு, கயர் எதற்கு, விஷம் எதற்கு, அனசூயம்மா பின்னி விட்டதான பின்னல் அடிபெடுத்து நுணிச்சிருத்து அப்படி கால் பறிஞ்சு அந்த தொங்கறது, அந்த பின்னலையே ஒரு கயராக வச்சுருவோம்னு கழுத்தில் கட்டிண்டு, உப்புத்மத்ய வேண்யுக்ரஹணேன சீக்ரம் அகம் கமிஷ்யாமியமஸ்ய மூலம் உபஸ்திதாசா மிருது சர்வகாத்ரி சகாம் கிரகீத்வாத நகஸ்ய தஸ்ய. அந்த நேர வால்மீகிக்கு நேர தெரியறது. கழுத்தில் போட்டுனுட்டால் ஒரு பக்கம் கழுத்தில் கட்டியாச்சு, இன்னொரு பக்கம் ஒரு கலையில் கட்டணும். எந்த கலையில் கட்டலாம் அப்படின்னு இவ பார்க்கறதே அந்த கலையை பிடிச்சார்னா, எந்த கலையை, நகஸ்ய தஸ்ய, இத்தனை நிகழ்ச்சியும் எந்த மரத்தில் உட்காந்துன்னு, எந்த கலையில் உட்காந்துன்னு ஆஞ்சநேயர் தன்னை மறைச்சிருந்து பார்க்குறாரோ அந்த கலையை போய் பிடிச்சாடலாம். அந்த நல்ல காலம் வரத்தே தான் நல்ல வாழ்க்கை சேரும். தர்மம் வீணா, சத்தியம் வீணா, தெய்வம் இல்லையா, புண்ணியம் கிடையாதா, எல்லாமே பொய்யா அப்படின்னு சீதை கேட்குறாளே, அதெல்லாம் பொய்யில்லை, சத்தியம் அப்படிங்கிறதுக்கு நிரூபணம் இந்த நிகழ்ச்சியே. இன்னைக்கு வர ஆஞ்சநேயர் நாளைக்கு வந்திருந்தார்னா சீதையை எப்படி பார்த்துருப்பார்? கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். கயத்தில் தொங்குற மாதிரி புணமாக தான் பார்த்துருப்பார். இந்த சீதையே இந்த அசோகவனத்தில் ஆஞ்சநேயருக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருந்து கழுத்தை சுருக்க மாட்டேன் உயிரை விட்டுருந்தான்னா ஆஞ்சநேயருக்கு தெரியுமா? இந்த ரெண்டுமே இல்லாமல் கரெக்டாக அதுதான் தெய்வம்ங்கிறது. இதை எப்படி ரட்சிக்கும், தெய்வம் ரட்சிக்கும், தெய்வம் ரட்சிக்கும்னா அதுக்கு ஹோப்பே தெரியல சார். நாலு ஹோப் தெரிஞ்சால் நீ தெய்வம் ரட்சிக்கணும்னு நம்ப மாட்டியே, ரட்சித்தாலே நம்ப மாட்டேங்கிற, அப்படி இருக்கிறதே எப்படி நீ நம்புவேன்? அதனால் அந்த ஹோப்லெஸ்ஸாக தான் இருக்கும் அது. எந்த கட்டத்தில் தெய்வம் ரட்சிக்கும் அப்படின்னு தெரியாது, ஆனால் ரட்சிக்கும். கை விட்டுடவே விட்டுவிடாது. என்ன தெய்வ தோஷம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சனா, தர்மமோ சத்தியமோ சாஸ்திரமோ திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பேசுவாளா? நம்மளை என்ன பிரெயின் வாஷ் பண்ணி அதனால் வியாபாரமாக பண்ணணும் வாளுக்கு அப்படின்னு கிடையாது. நமக்கு ஏன் அதை சொல்லணும் அப்படின்னால் அது சத்தியம் அப்படிங்கிறத நாம் அனுபவத்தினால தான் உணர்ந்துக்க முடியும். சக்கரத்திதிக்கும்னா வாயில் போட்டுண்டா தானே தெரியும், அது மாதிரி இதை அனுஷ்டானம் பண்ணினா தானே தெரியும். அதுக்காக சொல்கிறார், அதை பே சொல்கிற தொடரால் கட்டினாலும் மனசு வந்து ராமனை நினைக்கிறது. தஸ்யாஸ்து ராமம் பிரவிச்சிந்தயந்தியாக ராமானுஜம் ஸ்வஞ்சகுலம் சுபாங்கியாக சோகா நிமித்தானி ததா பபூவு தைரியார்ஜிதானி பிரவராணி லோகே பிராதுர்நிமித்தானி ததா பபூவு புராபி சித்தான்யுபலக்ஷிதானி ராமம் பிரவிச்சிந்தயந்தியாக விசிந்தயந்தியாக பிரவிச்சிந்தயந்தியாக.
ராமண ஆபாத மஸ்தகம் தியானம் பண்றார். ராமனை விட்டுட்டு போறதுக்கே அவளுக்கு மனசு வரல. காலிலேருந்து ஆரம்பிச்சு தலை பரியந்தம் மனசுல ராமனை தியானம் பண்ணினார். ராமானுஜம் லக்ஷ்மணனையும் நினைச்சா. நான் உயிருக்குயிரா உள்ளவண்ணா சொஞ்ச குலம் தன் அப்பாவை நினைச்சாள். இப்படி நினைக்கிறதேவே அவளுடைய இடது கை, இடது கண்ணு, இடது தொடை, இடது கால், இடது புருவம், இடது உதடு எல்லாம் துடிக்கிறது. ஸ்திரீக்களுக்கு இடது பக்கம் துடித்தா சுப சகுணம். இப்படி சுப சகுணம் வரதே, இது உயிரை விடுற சமயத்தில் வரதே சகுணம் போய் அப்படின்னு சொல்லுவோம்னா உலகத்தில் உள்ள சாமானியம் கூட நம்புறது சகுணத்தை தான். அவன் என்னதான் முட்டாள் தெய்வம் சாஸ்திரம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நாஸ்திகவாதம் பேசினா கூட அந்த நாஸ்திகவாதத்தை பேசுறதுக்கு கூட சகுணம் பார்த்து தான் போவான். நாஸ்திகவாதம் பேசுறவங்கள் கூட சகுணம் பார்த்து தான் நடந்துப்பான். ராகு காலத்தில் யாரையாவது பதவி பிரமாணம் பண்ணிக்க சொல்லுங்க பாப்போம், நடுங்குவான். யமகண்டத்தில் போய் கல்யாணம் வைக்க சொல்லுங்க பாப்போம், நடுங்குவான். பேசுறதெல்லாம் பேசலாமே தவிர சகுணத்துக்கு பயப்படுவா. பாமர ஜனங்கள்லேருந்து ஆரம்பித்து பண்டிதன் பரியந்தம் உலகத்தில் நம்புற விஷயம்னா சகுணம்தான். இது ஏற்கனவே இது சித்திச்சிருக்கு, ராமனோட சேர்த்து வச்சிருக்கு. அதனால் அந்த சகுணத்தில் மனசை செலுத்தி சீதையானவள் சந்தோஷப்பட்டாளுங்கிற பரியந்தம். அனந்தராமாக்கியமகிப்பிரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேசஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களாணி. நாராயண 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 ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம வஞ்சனேயமூர்த்தி கீ ஜெய். பிரயச்ச பிரயச்ச.